கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிரீதமாக ஆசீர்வதிப்பார்கள் தபசு நாட்களை தேவன் மறுபடியும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே இந்த தபசு நாட்களை பற்றி விசேஷமாக ஆண்டவர் சிலுவையிலே பட்ட பாடு மரணம் உயிர்த்தெழுதல் அவர் சிந்தின ரத்தம் அவர் பட்ட காயங்கள் உயிர்த்தெழுதலின் மேன்மை அடுத்தது இந்த சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவையில் அறைய வேண்டிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் தியானிக்க போகிறோம் அதனால் எல்லாரும் அந்த செவ்வாய்க்கிழமை ச நைட்டு ஏழரை மணிக்கு இந்த தியான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் சரி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அது நாமத்தை மையமைப்படுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கருவைத்தார் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட விதேசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் அவர் வனாந்தரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் தபசு நாட்கள் நாம் அனுசரிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த தபசு நாட்களை நாம் ஏன் அனுசரிக்கிறோம் அதோடைய முக்கியத்துவம் என்ன அதை முதலாவதாக நாம் தியானிக்க போகிறோம் நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாற்பது நாட்களை நாம் அனுசரிக்கிறோம் தபசு நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும் நாம் உபாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு வேதத்தில் முதலாவதாக சொல்லப்படவில்லை எல்லாரும் கண்டிப்பாக வருஷம் வருஷம் நாற்பது நாள் உபாசம் இருக்கணும் தபசு நாட்களை கடைப்பிடிக்கணும் பூ வைக்கக்கூடாது மட்டன் சிக்கன் வைக்கக்கூடாது வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சில பேர் ஷேவ் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து நிறைய காரியங்களெல்லாம் வெறுத்து இந்த நாற்பது நாட்கள் மட்டும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து வசனங்களை தியானித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லவில்லை ஏசுவம் ஏ எல்லோரும் நாற்பது நாள் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லை சரி பேதுரு இல்லது பவுலு யாக்கோபு இவங்களாவது தன்னுடைய நிறுவத்தில் வருகின்ற நாட்களில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த நாற்பது நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை அப்போ வேதம் சொல்லாததை ஆண்டவரே சொல்லாததை நாம் அனுசரிக்கணுமா ஏன் அனுசரிக்க வேண்டும் நல்ல ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் இதை ஏன் நாம் அனுசரிக்க வேண்டும் என்றால் ஆதி திருச்சபை நாட்களில் நாம் சுத்திகரிக்கப்பட நாம் பக்குவப்படுவதற்காக நம்முடைய திருச்சபைகளில் இதை அனுசரிக்கிறார்கள் நீங்கள் நல்லா பழைய ஆதி திருச்சபை நாட்களில் ஒருவன் புறஜாதிய ஆண்டவரை அறியாத ஒருவன் திருச்சபையில் மெம்பராக சேரணும்னா அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாற்பது நாட்கள் அவன் உபவாசம் இருந்து ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து சிலுவையில் பட்ட பாடு மரணம் உயிர்த்தலே தியானித்து தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாவப்பட்டு அழுது தேவனத்தில் ஒப்புரவாகி இந்த வியாழன் என்று அவன் திருவிருந்திலே அவன் கலந்து கொண்டு அதற்கு பின்பு அவன் திருச்சபையில் அங்கத்தினராக மாறுகிறான் இதுதான் நியமம் முதலாவதாக நாற்பது மணி நேரம் இருந்தது அதற்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமையை சேர்த்து நாற்பது நாட்கள் இருந்தது கிபி நாலாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் ஞாயிறு ஓய்வு நாள் நீங்களாக நாற்பது நாட்களை இதை நாம் அனுசரிக்கிறோம் அது ஏன் நாற்பது நாட்கள் ஏன் முப்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள்னு வைக்கலாம்ல ஏன்னா வேதத்தில் நிறைய இடத்துல நாற்பது நாட்களை ஒரு முக்கியத்துவப்படுத்துவதை பார்க்கிறோம் காலத்தில் நாற்பது நாள் மழை பெஞ்சது ஏசு நாற்பது நாள் வனாந்தரத்திலே ஜபம் பண்ணினார் மோசை நாற்பது நாட்கள் ரெண்டு தடவை இருந்து அந்த கட்டளைகளை பெற்றான் நினைவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து இந்த நாற்பது நாட்கள் இப்படின்னு நிறைய இடத்துல அந்த நாற்பது நாட்களை முக்கியத்துவப்படுத்ததுனால தான் ஆதி திருச்சபையிலையும் இந்த நாற்பது நாட்களை முக்கியப்படுத்தினார்கள் அவங்க முந்தி என்ன செஞ்சாங்கன்னா வந்து முதல்ல வந்து ரெட்டு உடுத்துக்கிறாங்க ரெட்டுன்றது சலல்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அவன் உபாசம் இருக்கிறான் பாவத்துக்காக மனம் திரும்புகிறான்னு ஒரு அர்த்தம் போலீஸுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு வக்கீலுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நர்ஸுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு குஷ்டரோகிகள் அவங்களுக்குன்னு ஒரு போர்வை குருடர்களுக்குன்னு ஒரு போர்வை அதுபோல் இந்த ரெட்டு உடுத்துட்டுறது வந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு கர்த்தரண்டை திருப்புவதற்கு ஒரு தாழ்மையின் அர்ப்பணிப்பின் ஒரு அடையாளமாக தான் அந்த ரெட்டு எடுத்துவதை நாம் பார்க்கிறோம் சாம்பல் அவங்க இந்த குரு ஞாயிறு அன்னைக்கு அந்த குரு வீட்டிலே பத்திரமாக வைத்து இந்த சாம்பல் புதன்கிழமை அன்னைக்கு இந்த ச அந்த குறு தொலையை எரித்து சாம்பலாக்கி அதை தலையில் போடுவாங்களாம் அதை வி போட்டு அது மேலே உட்காந்து அவங்க வந்து தவம் இருப்பார்கள் பாவங்களை மனஸ்தாவப்பட்டு அறிக்கை இடுவார்களாம் தெய்வனோடு கூட ஒப்புரவாகுவாங்களாம் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுட்டுமே துக்கப்படுத்திட்டுமே அப்படின்னு உணரணுமா இருதயத்தில் குத்துண்டவர்களாகி பாவங்களை அறிக்கிட்டு மனஸ்தாவப்பட்டு கிறிஸ்தவண்டை சேர்வது திருச்சபையில் அங்கத்தனராக சேருவதுக்கு தான் அவர்கள் அனுசரிக்கிறார்கள் நிறைய பேர் ரெட்டு உடுத்தறாங்க நினைவே மக்கள் தாமார் இன்னும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வந்து கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இப்படி அவங்க உட்காந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த நாற்பது நாட்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இங்கு நாம் பார்க்கின்ற காரியம் வந்து அப்படி நாம் இருக்கும்போது லெந்து அப்படின்னா வசந்த காலம் வசந்த காலம் எப்போ வரும் இலையுதிர் காலம் முடிஞ்சு வசந்த காலம் வரும் இப்போ தான் காலங்களாக மாறி மாறி போச்சு பொதுவாக இருந்தது அதுதான் அப்போ இலை உதிர்காலத்தில் இலைகள் தேவையில்லாத இலைகள் கொப்பு உதுக்க வேண்டியது பழுத்த காரியங்கள் எல்லாத்தையும் உதித்துட்டு அதற்கின்பு ஒரு மழை ஒன்று பெய்யும் அதில் அவைகள்லாம் புத்துணர்ச்சி பெற்று புதிய இலைகள் அதான் ஏசாய் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் நீ உபவாசம் இருக்கணும்னா இதெல்லாம் விட்டு விட்டு இதெல்லாம் செஞ்சு அப்பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்போ நம்ம அந்தரங்கத்தில் பண்ணணும் அப்போ அந்த உபவாசுன்ற நாட்களில் நீங்கள் சாப்பிடாம இருந்து வேதம் வாசிக்காம தியானம் இருந்தீங்கன்னா அது பேர் பட்டினி பட்டினி இருந்தீங்கன்னா சரீரத்தில் பலவினங்கள் வரத்தான் செய்யும் அப்ப அந்த உபவாசம்ன்ற தேவ சமத்துல உட்காரணும் அப்போ இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன முதலாவதாக அந்த மத்தையும் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக வேதத்திலே நாம் பா வாசிக்கிறோம் மத்தியில் சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆவியானவரையே வனாந்தரத்து கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று அப்போ உபவாசம்னு இருக்கும்போது எதுவும் சாப்பிடக்கூடாது சில பேர் இருக்கிறாங்க புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாங்க சில பேர் குடிக்க மாட்டேன் ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று தண்ணி ஏதோ ஒன்று இது பண்ணிக்கிறாங்க சாப்பிடுவது கிடையாது சில பேர் வந்து பவுலே சொல்லியிருக்கார் உன் பலவீனமித்தின் நிமித்தம் திராட்சை ரசத்தை கொஞ்சம் கூட்டிக்கொள் நீ உபாசம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்ருக்கேன் போதும் ஏதோ ஒன்று ஒரு பன்று அல்லது ஒரு பிரெட்டு வச்சு ஒரு டீ குடிச்சிட்டு ரைட்டு ஓகே ஏன்னா நீ மாத்திரை சாப்பிட்ணும் மாத்தரை சாப்பிட்றாட்டி சில பலவீனங்கள் வரலாம் அதுக்கெல்லாம் தர்க்கம் பண்ணக்கூடாது விதாண்டவான பண்ண உங்கள் மனசாட்சி நிமித்தம் இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இருங்க நான் என்னால் புசியாமலும் குடியாமலும் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இருங்க ஆனால் இல்லை என்னால் முடியாது எனக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா அது ஆண்டவர் அப்படி ஒன்றும் இது பண்ண மாட்டார் சரி கொஞ்சம் திராட்சரை சக்தி கூட்டிக்கோள் ரைட் ஆ இப்போ இரு ஆனால் ஒரு கான்செப்டு எதற்காக உபவாசம் இருக்கிறோம் அதுதான் முக்கியம் நான் சில பேர்கிட்ட கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க நான் காலையில் காலையில் சாப்பிட மாட்டேன் இல்லைங்க நான் நைட்டு நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் இல்லை நான் என்றைக்குமே வந்து இந்த நாற்பது நாள் காலையிலையும் நைட்டும் சாப்பிட மாட்டேன் மதியம் மட்டும் தான் சாப்பிடுவேன் எதுக்கு இல்லை நான் ரெகுலராக பண்ணுறேன் அதான் எதற்காக உபாசம் இருக்கிறீங்க இல்லை ஆண்டவர் நாற்பது நாள் இருக்க சொல்லியிருக்குறாள ஆண்டவர் சொன்னார் நீ நாற்பது நாள் உபவாசம் இருந்தால் தான் உனக்கு அற்புதம் செய்வேன் அடையாளம் செய்வேன்னு சொல்லியிருக்காரா ஏன் ஆண்டவர் சொல்லாத நம்ம ஏன் அப்போ ஒரு காரியத்தை நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் சில பேரெலாம் நாற்பது நாட்கள் இருந்ததுனால சில காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் அப்போ நீங்கள் ஒரு உபவாசம் இருக்கணும்னா அதில் ஒரு காரணம் இருக்க வேண்டும் சும்மா காலையில் காலையில் சாப்பிட மாட்டேன் மதியம் மதியம் சாப்பிட உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீங்கள் என் பிள்ளைக்கு திருமணம் இன்றைக்கி நான் உபாசம் இருந்து ஜபிக்க போறேன்னா அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க இந்த வருஷம் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுக்கணும் இந்த வருஷம் நான் சொந்த வீடு கட்டணும் என் பிள்ளைக்கு ப்ரொமோஷன் வேணும் என் பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வேணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உபாசம் இருங்கள் குறைஞ்சது ஒரு மணி நேரமாக நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கணும் இருக்கலாம் அதுக்கு மேலே ரெண்டு மணி நேரம் இருங்க நான் வேண்டாங்கள கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர் அப்போ நம்ம இருக்கிற உபாசத்தில் ஒரு ஒரு இது வேணும் ஒரு காரியம் வேணும் ஒரு அர்த்தம் வேணும் இங்கே ஏசு பாருங்கள் பிதாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது பேசிக்கிட்டே இருக்கார் எல்லா பிதாட்ட பேசி மூன்றரை வருஷம் செய்ய வேண்டிய காரியங்கள் போக வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நாளை பார்த்தா நாற்பது நாட்கள் ஆயிடு அதற்கு பின்பு வேதம் கிளீனா போட்டிருக்கு அதற்கு பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்க சில நேரம் ஒம்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு நீங்க ஜவுளி கடவுளுக்கு போனீங்கன்னா அந்த சரவணா ஸ்டோரு இல்லை டீ வந்து சென்னை சில்க் இந்த மாதிரி பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் நீங்கள் ஒம்பது மணிக்கு போனீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது திடீர்னு பார்த்திங்கன்னா மணி மூணு ஏன் இன்னும் சாப்பிடல டீ குடிக்கலை உடனே இது சாப்பிட்டுட்டு பரவாயில் மறுபடியும் சேலை மற்ற ஜாம்கள்லாம் பார்ப்போம் திடீர்னு பார்த்தா நைட்டு ஒம்போதுரை நேரம் காரணம் நம்ம அதில் மிங்கிள் ஆகிறோம் நேரம் போகிறதே தெரில உலகப்புறமான காரியத்துக்கே நேரம் போகாமல் இருந்தால் நீங்கள் தெய்வனுடைய சமூகத்தில் உட்காருங்க நாள் போகிறதே தெரியாது மூன்றாவதாக எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்று எங்களை தாழ்த்தவும் நல்வழியை காட்டவும் நாங்கள் உபாசம் இருந்தோம் நல்வழியை காட்டுங்க அப்பா எங்களுக்கு ஒரு நாள் நாங்கள் போகிற பாதை பிலையாம் போகிறா அது மாறுபாட வழின்னு அவனுக்கே தெரில ஆனால் அந்த கழுதை உட்காருது சோத்தில் உரசுது அவன் அடிக்கிற ஆண்டவர் கழுதையின் வாயை திறக்கும் பொழுது தான் அங்கே ஆண்டவர் வந்து பிலையாமின் கண்களை திறக்கிற ஒரு தேவதூதன் உருவிய நீ போடுற போதை எனக்கு மாறுபாடாக இருக்கிறது உணவ உணர்றான் ஆண்டவரே இல்லை ஸோ சாரி அப்போ நம்மளை உணர வைப்பதற்காக தேவ சமூத்தல உட்கார்ந்தாதான் தேவை நம்மை உணர வைக்க முடியும் அடுத்ததாக மற்ற யார் அறளாதத்தான் பார்க்குறோம் நீ அந்தரங்கத்தில் பண்ணு யாரும் பார்க்காம நீ அந்தரங்கத்தில் பண்ணு வெளியரங்கமான பலன் கிடைக்கும் நீ உவாசம் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த தபச நாட்களிலே மற்ற நாட்களை காட்டிலும் அதிகமாக வேதத்தை தியானம் பண்ணுங்க நல்ல கவனிக்க வாசித்து தியானம் பண்ணி நம்ம இருதயத்திலே படித்து நம்முடைய வாழ்க்கையில அதை அப்பியாசப்படுத்தணும் அதுதான் முக்கியம் சும்மா நீங்க எத்தனை தபச நாட்கள்ல நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா ஏதாவது திருந்திருக்கீங்களா வசனங்கள் வசனங்களெல்லாம் மன்னிப்பு மன்னிப்புன்னெலாம் தியானிக்கிறோமே இந்த மன்னிக்கிற சிந்த உங்களுக்கு இருக்கா இன்னும் இருயத்தில் கசப்பு இருக்க பேசாமல் இருக்கீங்களே எப்படி பரலோத்து போக முடியும் நீங்கள் மற்றவங்களை மன்னிச்சாதானே ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் நீங்கள் ஒப்புறம் தானே உங்கள் காணிக்கையும் உங்கள் ஜபத்தையும் தேவனை அங்கீகரிப்பார் உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு அதெல்லாம் நீங்கள் மன்னிப்பு வாங்கினா தானே நீங்கள் சுகமாவீங்க இவ்வளோ ஓட்ட உடசலை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் நீங்கள் தபச நாட்களை அனுசரித்து தேவ சமுத்து போனால் உங்களை நான் அறியேன்னு சொல்லுவார் சரி போனது போட்டோம் இனிவே இந்த வருஷம் தபச நாட்களை ஒழுங்குங்கிறகமாக காரணத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு அனுசரிங்க உங்களை தாழ்த்துங்க ஆண்டவரோடு பேசுங்க ஆண்டவரை வாட்ஸ்அப்பில் இடுவா நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவர் உணர்த்தறதை அறிக்கையிட்டு விட்டு விட்டு தேவனோடரோட ஒப்புறவாகி கலைந்து போட வேண்டியவைகளெல்லாம் கலைந்து போட்டு ஆவியின் கனிகளால் நிரப்பி ஆண்டோருடைய பிள்ளையாக மாறுங்கள் இந்த தபச நாட்கள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே அருமையான அந்த வேலைக்காக அப்பா எத்தனையோ தபச நாட்களை நாங்கள் அனுசரித்தோம் ஆனாலும் இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வேத வசனங்கள் மூலமாக உணர்த்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ண அதை கடப்பிடித்து நடக்க உங்களுடைய பிள்ளையாக மாற எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும் நீங்கள் அப்படி செய்யப்பறக்கிறவைக்காக நன்றி வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிசவுக்கள் பிரியமானவர் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஜபத் தேவைகளை எங்களுக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே